ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி சமையல். நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம உருண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை நான் தண்ணியில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். அந்த கீரைக்கு உருண்டைக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டு பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு காஞ்ச மிளகாய். இப்போ இந்த கடலைப்பருப்பு, இந்த சோம்பு, பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக நம்ம வடை மாவு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கிறேன். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அரைச்சிட்டேன். இந்த பதம் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய். முருங்கைக்கீரையில் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. நீங்கள் முருங்கைக்கீரை இல்லாமலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். நான் இது வந்து ஆப்ஷனல் தான். நான் சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை சேர்க்குறேன். இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கீரையை நல்லா பிசையிறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இதை வந்து குழம்புல கரைக்கிறதுக்கு, அப்போ தான் திக்னஸ் வரும். இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையே பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் உருண்டை வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு வந்து தண்ணியாக இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது, திட்டமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உருண்டை வந்து கரைஞ்சிரும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை அவிச்சு கூட போடலாம். நானாக இன்றைக்கி பச்சையாக தான் சேர்க்க போகிறேன். எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. டைரெக்டாக குழம்புல சேர்த்துருவேன், அவிக்க மாட்டேன். அது மாதிரி எல்லா உருண்டையும் பொருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஒரு 3 பல் பூண்டை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொல கருவேப்பில, பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உண்டையில் சேர்த்துக்கிறீங்க, நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப கரிச்சிடும் உப்பு. இப்போ தக்காளியை வந்து நல்லா குழைய வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. நல்லா பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்க்குறேன்.
நீங்கள் இது இல்லைன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாதா சில்லி பவுடரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கேன். இதுக்கு வந்து புளி வந்து காரக்குழம்பு மாதிரி நிறைய ஊற்றக்கூடாது, அது எதிர் புளி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தான் ஊற்றணும். அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து அந்த புளி கரைச்சிட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் அந்த பேஸ்ட்டு மாதிரி, அந்த வடை மாவில் இதை சேர்த்துக்குவேன் நான். இதை சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ் வரும். தேங்காயும் அரைச்சி விடுவேன் நான், இருந்தாலும் இதை சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே உதிர்த்து விட்டுக்கோங்க. இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைன்னு. இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இந்த பதம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டையை போட்டுட்டு கரண்டி போட்டு உடனே கிண்டக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து பச்சையாக தான் சேர்க்குறோம். நீங்கள் அவிச்சிட்டு கூட சேர்க்கலாம், நானும் இன்றைக்கி பச்சையாக சேர்க்கறதுனால இதை வந்து ஃபஸ்ட்டு கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க, உடஞ்சிடும். அது அப்படியே ஒரு 10 ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதை எதுவும் செய்யாதீங்க, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்துடுச்சு, இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைங்க. பாருங்கள் உருண்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான முருங்கைக்கீரை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.